நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவன் வேகமாக ஓடி வந்தான். எதிரே ஒரு முனிவரும் வந்தார். ஏனப்பா இப்படி தலைதெறிக்க ஓடி வருகிறாய் என்று கேட்டார். என்னை துரத்தி கொண்டு வருகிறது ஐயா என்றான் அவன். ஏதாவது நாய் துரத்தி கொண்டு வருகிறதோ என்று நினைத்து அவனுக்கு பின்னால் பார்த்தார் முனிவர். கண்ணு கட்டிய தூரம் வரை எதுவுமே தெரியவில்லை. எதுவும் இல்லையே என்றார். நல்லா பாருங்க என்றான் அவன். நல்லா பாருங்கவா? மறுபடியும் முனிவர் பார்த்தார். பார்த்துவிட்டு எதுவுமே இல்லையே, நான் பார்த்துட்டு தானே சொல்கிறேன் என்றார் முனிவர். இதோ பாருங்க, இதுதான் என்னை துரத்துகிறது என்று சுட்டி காட்டினான். அந்த இடத்தில் அவனுடைய நிழல் மட்டுமே இருந்தது. என்னப்பா சொல்கிற என்று கேட்டார் முனிவர். முனிவர் கொஞ்சம் சந்தேகமாக. அதற்கு பிறகு அவன் விவரமாக சொன்னான். எனக்கு நிழலை கண்டால் பிடிப்பதே இல்லை, எப்போது பார்த்தாலும் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதை என்னால் சகிக்கவே முடியவில்லை. அதனிடமிருந்து பிரிவதற்கு எவ்வளவு முயற்சிகள் பண்ணி பார்த்து விட்டேன், என்னால் முடியவே இல்லை என்றான். அப்படி என்ன முயற்சிகள் செய்தாய் என்று கேட்டார் முனிவர். ஒரு பெரிய குழியை தோண்டி அதிலே என்னுடைய நிழலை புதைத்து விடலாம் என்று முடிவு செய்து மண்ணை எடுத்து வெட்டி கொண்டு தோட்டத்துக்கு போனேன். ஆழமான குழியை தோண்டினேன். குனிந்து பார்த்தேன், அந்த குழிக்குள்ளே நிழல் தெரிந்தது. இதான் சமயம் மண்ணை அள்ளி போட்டு மூடிவிடலாம் என்று நினைத்து கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டேன். இப்போது நிழல் மண்ணுக்கு மேலே இருந்தது. இதனடா வம்பா போச்சு என்று சொல்லி அவசர அவசரமாக மண்ணை அள்ளி போட்டேன். குழி பூராகவும் நிரம்பிவிட்டது. ஆனால் அந்த நிழல் மட்டும் மேலே தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருந்ததே தவிர உள்ளே நுழையவே இல்லை. அந்த சரி, இந்த குழியில் புதைக்க முடியாது என்று முடிவு பண்ணி இங்கே விட்டுவிட்டு ஓடி விடுவோம் என்று நினைத்து ஓடினேன். அது காலை நேரம். இவன் மேற்கு திசையில் ஓட அதுவும் மேற்கு திசையில் அவன் கூடவே வந்து கொண்டே இருந்தது. இவனுக்கு முன்னால் ஓடிக்கொண்டேவும் இருந்தது. ஓடி ஓடி பார்க்கிறான். நிழல் இவனை விட வேகமாக இவனுக்கு முன்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சரி திரும்பி பார்ப்போம், ஓடி பார்ப்போம் என்று நினைத்து அப்படியே திரும்பி ஓட ஆரம்பித்தான். இப்போது நிழலை காணவில்லை. கொஞ்ச தூரம் ஓடிவிட்டு பின்னால் திரும்பி பார்த்தான். பின்னாலேயே நிழல் துரத்துகிறது. இப்படி ஓடி வரும்போது தான் முனிவர் இவனை நிறுத்தி இருந்திருக்கிறார். இந்த நிழலை துரத்த ஒரு வழி சொல்லுங்க ஐயா என்றான் முனிவரிடம். முனிவர் சொன்னார், அங்கேயும் இங்கேயும் ஓடாதே, அப்படியே கீழே படுத்துக்கொள் என்றான். அவர் அப்படியே படுத்து கொண்டான். அப்படியும் இப்படியும் திரும்பி பார்த்தான். நிழலை காணவில்லை. இப்போதுதான் நிம்மதியாக இருந்தான். எல்லா மனிதர்களும் இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நான் எனது என்கின்ற ஆணவம் அவர்களை துரத்தி கொண்டிருக்கின்றது. அதை விட்டுவிட்டு ஓட வேண்டும் என்று நினைத்தாலும் அது முன்னால் வந்து நிற்கிறது. பரம்பொருளை நோக்கி ஓடும்போது இந்த ஆணவம் பின்னால் வந்து விடுகிறது. தன்னை உணர்ந்து மனிதனுக்கு விடுதலை உணர்வு ஏற்படுகின்ற நேரத்திலே, அதாவது பரிபூரண சரணாகதி என்கிற நிலையிலே, அது முழுவதுமாக மறைந்து விடுகிறது. அப்படிப்பட்ட சுதந்திரமான மனிதர்களாக எல்லோரும் மாறிவிட்டால் இந்த உலகமே இன்பமயம்தான். இது ஒரு கருத்துள்ள குட்டி கதை தான். இந்த கதையிலேருந்து ஒன்று மட்டும் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. அந்த பையன் நிழலை எப்படியாவது வந்து நம்மக்கிட்டேருந்து விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முட்டாள்தனமாக யோசிச்சுருந்துருக்கான். ஆனால் அதோட பொருள் வந்து அவனுக்கு தெரியவே இல்லை. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.